இந்து மதமும் மதமாற்றமும் முதல் மாற்றத்தை சரி செய்யும் மறுமாற்றம். பிறரே தம் மதத்திற்கு மாற்றும் கொள்கையை அடியோடு கை கொள்ளாத ஒரே பெருமதமான இந்து மதத்திற்கு இவ்வாறு அதன் கொள்கைகளில் சுய விருப்பம் ஏற்பட்டதன் மீதேதான் பிற நாட்டு நல்லறிஞர் அனுபவிகள் ஆகியோர் ஈர்க்க பெற்று அதனை தழுவி இருக்கின்றனர் என்பது கவனத்திற்குரியது. இந்து மத தலைவர்களும் பழங்காலங்களில் பௌத்த சமண மதத்தினரை இந்து மதத்திற்கு மாற்றியுள்ளனரே என எதிர்கேள்வி விடுக்கலாம். இதற்கு நமது விடை, அதற்கு முற்காலங்களில் இந்துக்களாகவே இருந்து அப்புற சமயிகளின் பிரச்சாரத்தால் அச்சமயங்களுக்கு மாறியோரைத்தான் அத்தலைவர்கள் மீண்டும் தாய் சமயத்திற்கு மாற்றினர் என்பதேயாம். பிற்காலங்களிலோ இந்து மத தலைவர்கள் அவ்விரு புற மதங்களில் தலைமுறைகளாக இருந்து வந்த ஆதி இந்துக்களை மீண்டும் தாய் சமயம் மாற்றுவதில் ஈடுபடவில்லை. இந்துக்களில் புதிய தலைமுறையினர் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை மட்டுமே தடுக்க முயற்சி செய்யலானார்கள். கவனத்திற்குரிய ஒன்றுண்டு. யாதெனில் இந்நாட்டிலேயே தோன்றிய பௌத்த சமண சமயங்களுக்கு வேறாக பிற நாட்டு சமயத்தினருக்கும் கிறிஸ்து சமயம் தோன்றியதற்கு முன்பிருந்தே அலெக்சாண்டர் காலத்திலிருந்து நம் நாட்டுடன் தொடர்பு உண்டாகி அவர்கள் அரசிய ரீதியிலும் வாணிப ரீதியிலும் இங்கு குடியேறினர். எனினும் அவர்களை இந்து சமயத்திற்கு மாற்ற இந்துக்கள் எண்ணியது கூட இல்லை. பின்னாளில் முசல்மான்களும் கிறிஸ்துவர்களும் இங்கு பெருமளவில் பிரவேசித்து அதோடு நில்லாது இந்துக்களை வலிவுடனேயே மதமாற்றம் செய்த போதும் கூட பிறப்பாலேயே அப்பிற மதத்தாராக இருந்தோரை இந்துக்களாக மாற்ற இந்துக்கள் எண்ணவில்லை. அதனினும் குறிப்பிடத்தக்கதாக அப்பிற மதங்களை ஏற்கனவே தழுவிவிட்ட இந்துக்களை கூட மீண்டும் தாய் மதம் மாற்றாமல் புதிதாக மேன்மேலும் இந்துக்கள் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை தடுப்பதற்காக மட்டுமே எதிர்பிரச்சாரம் செய்தனர். கருத்தில் கொள்ளத்தக்க மற்றோர் அம்சம் உண்டு. யாதெனில் பொதுவாக இந்து சமய மன்னர்கள் யாவரும் அந்த எல்லா புற சமயிகளும் அவரவரது ஆலயங்களை இங்கு எழுப்பிக் கொள்ள தாராளமாக அனுமதித்தனர். அவர்களில் பல சமய சமரசத்தில் மேலும் ஒருபடி சென்று அப்புற சமய ஆலயங்களுக்கு மானியம் முதலியன அளித்தனர். இன்னும் சில மன்னர்களோ தாங்களே புற சமயங்களுக்காக ஆலயங்கள் எழுப்பி தந்தும் இருக்கின்றனர். மொத்தத்தில் இந்துக்கள் தாமாக அஃபென்ஸில் எதிர்த்து சென்று தமது சமயத்திற்கு ஆள் சேர்த்ததே கிடையாது. மேன்மேலும் தம் மதத்தினரின் சங்கியை சிதைமுறாமல் தடுக்கும் தற்காப்பே, டிஃபென்சிவே அவர்கள் செய்தது. இந்து சமூகத்தினர் பழங்காலங்களில் பெருமளவில் செய்ததும் தற்காலத்தில் சிறிய அளவில் செய்ய ஆரம்பித்திருப்பதும் என்னவெனில், அம்மதத்திற்கு முன்னர் ஏற்பட்டிருந்த எதிர்ப்பை எதிர்த்து செய்யும் புனர் மதமாற்றம், ரீகன்வர்ஷன் தானே அன்றி பிற மதத்தினராகவே இருப்போரை எதிர்த்து தம் மதத்திற்கு மாற்றம் செய்வதல்ல. இந்த அம்சத்தில் பழங்காலத்தில் செய்ததற்கும் இன்று செய்ய ஆரம்பித்திருப்பதற்கும் மாறுபாடு ஒன்று உண்டு. அன்று பாரதத்திலேயே தோன்றிய பிற சமயங்களுக்கு, பௌத்த சமண சமயங்களுக்கு மதங்களுக்கு மாற்றப்பட்டோரை மீண்டும் இந்து சமயத்திற்கு மாற்றினர். இன்று வெளிநாடுகளைச் சேர்ந்த பிற சமயங்களுக்கு அண்மை காலத்தில் மாற்றப்பட்டோரை இந்து சமயத்திற்கு மாற்ற முயலப்படுகிறது. இம்மாறுபாட்டுக்கு காரணம் இங்கேயே தோன்றிய பர சமயங்களில் சரித்திரத்தின் போக்கில் இந்நாட்டில் பௌத்தம் எடுபட்டு விட்டதே எனும் அளவுக்கு சுருங்கிவிட்டது. சமணமோ இந்து மத அம்சங்களில் பலவற்றை தன்னில் கொண்டு அதன் சகோதர மதம் போல் ஆகிவிட்டது. மேலும் அவ்விரு மதத்தினர் இப்போது நமது நாட்டில் மதமாற்றத்தில் ஈடுபடவும் இல்லை. மறுபுறத்தில் வெளிநாட்டு சமயங்களை சார்ந்தோரின் மதமாற்ற நடவடிக்கைகளோ இன்றும் தீவிரம் குன்றாமலே நடைபெறுகின்றன. மீண்டும் கவனிக்கதற்க உரிய விஷயம், இத்தகைய நிலவரத்திலும் கூட
இந்துக்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் முசல்மான்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் இந்நாட்டிற்கு வந்தோரின் வம்சத்தினரை இந்துக்களாக மாற்றுவதல்ல. இந்துக்களிலேயே சில தலைமுறைகளுக்கு முன் அப்புற மதங்களுக்கு மாறியோரின் வழிவந்தோரை கூட மீண்டும் இந்துக்களாக்குவதற்கும் அல்ல. அண்மை காலத்தில் அவற்றுக்கு மாற்றப்பட்டோரை மீண்டும் தாய் மதத்திற்கு மாற்றுவதற்கே முயலப்படுகிறது.